எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரானில் அடுத்த பாடத்தை நம்ம பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நான் முக்கியமானது ஒன்று சொல்லணும். நம்ம அல்ஹம்துலில்லாஹி சூரால லாஸ்ட் லைன் மட்டும்தான் இன்னும் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது இல்லையா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம படிக்கிறது 29 லெட்டர் தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அதில் நம்ம ஒரு சிலது நம்ம இன்னும் நம்ம படிக்காமே டச் பண்ணாமையே இருக்கோம். ஏன்னா இந்த ஒரு லைனை நம்ம முடிச்சதுக்கு அப்புறமேலு அல்பக்ராக்கு நம்ம போகும்போது எல்லாமே ஓத தெரியணும் இல்லையா. அதனால வேண்டி என்ன பண்ணுறேன்னா, இப்போ உங்களுக்கு லெட்டர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்னும் என்னென்ன நான் உங்களுக்கு சேர்க்க முடியுமோ அதை நான் மெதுவாக சேர்க்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மனப்பாடம் பண்ணி ஓதணும்னு ஓதுறது இல்லை, நம்ம அதை பார்த்து மனசில் பதிய வச்சு நம்ம ஓதுறது தான் நம்மளுடைய குரான். சரிங்களா. அதனால வேண்டி இன்னைக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை கொஞ்சம் நான் சொல்லித்தரேன். இதே போல் இன்னும் ரெண்டு கிளாஸில் நான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேலு நம்ம அந்த லாஸ்ட் லைனை நான் எழுத்து கூட்டும் போது உங்களாலேயோ எனக்கு முன்னாடியே எழுத்து கூட்டி அதை முடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கங்க. ஏன்னா ஒரு லெட்டர்ஸை குரான்லேருந்து படித்தாலும் 10 நன்மைகள் நமக்கு கிடைக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கும் 10 நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மையிலிருந்தும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் இல்லையா. அதுக்காக வேண்டி இந்த மெசேஜை நான் கொடுக்குறேன். சரிங்களா. இப்போ பாருங்க, இங்கே கீழே பா பா மாதிரி போட்டு கீழே புள்ளி வந்துருந்துச்சுன்னா பா. அதே பாருங்க, இது நூனு, இதுவும் நூனு. எப்படி மேல ஒரு புள்ளி வந்துச்சுன்னா அது என்ன தான், நான் தான். அது நல்லா நினைப்பச்சுக்கோங்க. இப்ப இங்க கீழே கோடு வருதா மேல கோடு வருதான்றதை வந்து நம்ம வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா. இப்ப நம்ம கிளாஸ்க்கு நம்ம போகலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், நாம் வந்து குரானில் இருக்க எழுத்துல மேலே கோடு வந்தால் கீழே கோடு வந்தால் அப்புறம் கொக்கி மாதிரி வந்தால் எப்படி படிக்கணுன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, ஒன்னொன்னையும் சொல்லிட்டு இதில் வர வித்தியாசத்தையும் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இது ஆ அலிஃப் தானே, அலிஃப்க்கு மேலே கோடு வர்றதுனால ஆ ஆயிடுச்சு. அதுக்கு இங்கே வந்து ஆக்கு அலிஃபுக்கு கீழே கோடு வர்றதுனால இ ஆயிடுச்சு. இது வந்து அலிஃபுக்கு மேலே கொக்கி போல வர்றதுனால ஊ ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது ஆ ஈ ஊ ஆயிடுச்சு. அதே போல் இங்கே பாருங்கள், இது ஹா, இதுக்கு பேர் ஹா. இது ஹி, இது ஹூ. இப்போ நினப்பில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஜீரோ மாதிரி வந்து மேலே கோடு வந்துச்சுன்னா இது ஹா, இது கீழே கோடு வந்துச்சுன்னா ஹீ ஹூ. அதே போல பாருங்க, ஐன் இது ஆ, இது ஈ, இது ஊ. கொஞ்சம் அழுத்தி சொல்றோம் ஐனுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுவும் ஹா தான், பார்த்துக்கோங்க, இதுவும் ஹா தான், இதுவும் ஹா தான். ஓகே, ஹா ஹி ஹூ. இது கைன, இது கான், இது ஹா ஹி ஹூ. இது வந்து கைன், இது வந்து கான்னு சொல்லுவோம். கா ஜிஹெச்னு போட்டுக்கோங்க, ஜிஹெச்ஏன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டா இருக்கும். இது கா கி கு. ஓகே, இது ஹா, ஒரு மாதிரி கார்ற மாதிரி சொல்லணும்னு சொன்னோம் இல்ல, இது ஹா ஹே ஹூ. இது கா, கியூவை நினைப்பச்சுக்கோங்க, கியூவை நினைப்பச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து கா, அதாவது மா மாதிரி போட்டு மேல ரெண்டு புள்ளி போட்டிருக்கோம், அப்படி வந்துச்சுன்னா கா, கியூன்னு நினைப்பச்சுக்கோங்க. நான் அப்படிதான் நினைப்பச்சுக்கிட்டேன். இது கா கி கு. இது கா கே நினைப்பச்சுக்கோங்க, அதாவது ஒரு எல் போல போட்டு அதுக்கு மேல ஒரு எஸ் போட்டு மேல கோடு வந்துச்சுன்னா கா, கீழே கோடு வந்துச்சுன்னா கி, அதே போல மேல கொக்கி போல வந்துச்சுன்னா கோ. இதே போலதான் ஒவ்வொரு எழுத்துக்குமே ஆ இ உ ஹா ஹி ஹூ, ஆ இ உ ஹா ஹி ஹூ, கா கி கு, ஹா ஹி ஹூ, கா கி கு. இது கா கி கு,
இது வந்து ஜான் சொல்லிக்கலாம், ஜீம்னு சொல்லணும். ஆனா இது நம்ம எழுத்துல நம்ம எழுத்துக்கூட்டி படிக்கும் போது ஜான் தான் படிப்போம், சரிங்களா? அதனால ஜா ஜி ஜூ. ஆனா இது எல்லாமே நமக்கு குரான்ல ஓதும் போது வேற ஒரு வடிவுல வரும். அதை நான் இன்னைக்கே உங்களுக்கு அதனுடைய வித்தியாசத்தையும் நான் காட்டி கொடுக்கறேன், சரிங்களா? இது ஷா ஷி ஷூ, இதுவும் யாதா. அதாவது ஒரு கோடு மாறி, ஒரு கோடு மாறி வந்து, அதாவது தா, இதை வந்து நம்ம தான் சொல்றோம், தா தீ தூன்னு சொல்றோம் இல்ல, இதுக்கு கீழே ரெண்டு புள்ளி வந்திருந்துச்சுன்னா யா ஈ யூன்னு சொல்லுவோம், ஆமாவா இல்லைங்களா? அதே போலதான் இதுவும் யாதான், எஸ் பெருசா போட்டுட்டு அதுக்கு மேல கோடு வந்துச்சுன்னா யா இ யூ, நினைப்பச்சுக்கோங்க, சரிங்களா? அதே போல ரா ரி லு லா லி லு நா, அதாவது நூன நம்ம நான் தான் சொல்லுவோம், நா நீ நு, இது ரா ரி ரு, இது தா தி து, இதே மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துங்க வந்து இங்க வேற மாதிரி வரும் பாருங்களேன். நம்ம குரான்ல ஓதும் போது எந்த வடிவுல வருதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்ப பாருங்களேன், குரான்ல வந்து இப்படித்தான் வரும். இது வந்து வா, வாக்கு மேல கோடு வர்றதுனால வா, இது ஆக்கு மேல கொக்கி மாதிரி வர்றதுனால ஓ, வா ஓ. இங்க பாருங்களேன் நூன் என்னு பாருங்க, ஒரே ஒரு ஒரு கோடு மாதிரி தான் வந்திருக்கும் பாருங்களா, மேல வந்துட்டு மேல ஒரு புள்ளி வந்து மேல சுக்குன் வந்துருச்சு, அதாவது கமா வந்திருக்கு, அப்ப இன்னு, அப்ப வா ஒன்ன. இது ஹா, ஹா பாருங்க, அங்க நம்ம வேற மாதிரி படிச்ச வடிவுல, ஆனா இங்க வர்றது வந்து ஹா இப்படித்தான் வரும். இது வந்துச்சு, வந்துட்டு மேல கோடு வர்றதுனால ஹா, இது வந்து ரா, ராக்கு மேல இது வர்றதுனால கமா வர்றதுனால இர் ஆயிடுது, அப்ப வா ஒன் ஹா எர் முன்ஹர் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்ப பாத்துக்கோங்க, எந்த ஒரு எழுத்துல புள்ளியவும் பாத்துக்கணும், மேலையும் கீழையும் வர்ற குறிய மன நினப்புல வச்சுக்கிட்டோம்னா போதும், நம்மளால குரான வந்து ஈஸியா ஓத முடியும். அதே போலதான் பாருங்க, இந்த இடத்துல ஒரு எழுத்து மாதிரியே தெரியல, ஒரு சின்ன ஒரு கமா மாதிரி தான், அதோட இந்த எழுத்தோட சேர்ந்துட்டு மேல ஒரு புள்ளி வந்துச்சு இல்லையா, அதை நம்ம இன்னு ஆக்கிக்கிட்டோம். அதனால வா உன் ஹர். அதே போல இங்க பாருங்க, இந்த ஹா மாதிரியே போட்டு மேல கோடு மேல புள்ளி வந்துச்சுன்னா ஹான் தானே சொன்ன, ஒரு மாதிரி காடுற மாதிரி சொல்லணும்னு சொன்னோம்ல, அதுக்கு மேல கமா வருது, அப்ப இஹ் ஆயிடுச்சு, அப்ப அஹ அஹ. இது ரா, ரா வந்து எப்பவுமே கீழே தானே வரும், இங்க ஒரு கோடு வந்து பாருங்க, ரா ரா வந்துட்டு மேல மேல கோடு வர்றதுனால அது ரா, அப்ப அஹ அஹ ரா இஜ் ஜா 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 தானே, ஜா வந்து இப்படி. இன்னொன்னு வந்து ஜா இப்படியும் வரும், இந்த ஹா இஹ்ன்னு சொன்னோம்ல, இந்த ஹா 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 இருக்குல்ல, ஆக்கு கீழே ஒரு புள்ளி வந்துருச்சுன்னா அது ஜா, ஓகேவா? இந்த ஜா வந்து இப்படியும் போடலாம், இந்த ஹா இருக்குல்ல, ஹாக்கு மேல கோடு வந்ததுனால ஹா ஆயிடுச்சு, இங்க ஒரு புள்ளி வந்துருச்சுன்னா அது ஜா, ஓகேவா? இதே தான் ஜா, இதே இங்க புள்ளி வந்துருந்துச்சுன்னா இதுவும் ஜான் தான் நம்ம சொல்லணும், இதுதான் வித்தியாசம். இப்ப குரான்ல வந்து இதே எழுத்துங்க தான் மாறி மாறி நம்மளுக்கு வரும். இங்க பாருங்க, ஆ இர், இந்த ரா நம்மளுக்கு பாருங்க இங்க சரியா தெரியல தானே, இங்க புரியுது உங்களுக்கு, ஏன்னா ரா வந்து ராவோட எதுவுமே சேராது, சேர்த்த மாட்டாங்க பாத்தீங்கன்னா. ஆனா முன்னாடி எழுத்துல இந்த இஹோட சேர்ந்துச்சு நம்மளுக்கு, ஓகேவா? அதனாலதான் குட்டியா வந்திருக்கும் பாருங்களேன், வந்துச்சு. அப்ப இந்த இதுவும் ராதா, இதுவும் ராதா, இந்த ராக்கு மேல கோடு வர்றதுனால ரான்னு சொல்லிட்டோம், இந்த ராக்கு மேல கமா வர்றதுனால புள்ளி ஆக்கிட்டோம், அப்ப இர அர அர. இது சா, சா சாவை பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இப்படியே சேர்த்துருவாங்க, ஈஸியா சேர்த்துருவாங்க, ஒரு அழ போல டிங் டிங்னு கொண்டு போயிடுவாங்க, கொண்டு போயிட்டு மேல கோடு வர்றதுனால சா அர் சா. இது லா, லாக்கு மேல எல்லுக்கு மேல கோடு வர்றதுனால லா ஆயிடுச்சு, அர்சல.
இதே மாதிரிதான் ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா வரும் பாருங்களேன். நாம அங்க படிச்ச உருவம் வேற, இங்க பாத்தீங்களா இதுவும் ஹாதா. இப்ப பாருங்க இங்க படிச்சது ஹாதா, அதே போல இங்க இருக்குல்ல இதுவும் ஹாதா, இதுவும் ஹாதா. ஓகேவா? இதெல்லாம் நான் செப்பரேட் பண்ணி பண்ணி ஒரு ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அப்போ உங்களால கரெக்டா புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன்னா இந்த அல்ஹம்துலில்லாஹி சூரால நம்ம இப்ப ரிமைனிங் வச்சிருக்கிறது லாஸ்ட்ல ஒரு லைன். இந்த லைனை நான் அப்படியே சொல்ல எழுத்து கூட்டி சொல்ல சொல்ல உங்களாலையும் அதை படிச்சு உங்களால முடிக்க முடியும் பாருங்களேன். அதுக்கப்புறமேல அல் பக்ரால இருந்து நம்ம எழுத்து கூட்டி கூட்டி அப்படியே ஓதிக்கிட்டு போகலாம் சரிங்களா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப பாருங்களேன் இது வந்து ஃபா, அதாவது மா மாதிரி போட்டு மேல புள்ளி வந்து ஒரு புள்ளி வந்துச்சுன்னா ஃபா இல்ல, அதே மா மாதிரி போட்டு ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா கா. நான் சொன்னேன்ல கியூன்னு நினைப்பச்சுக்கு சொன்னேன். இப்ப இங்க மா மாதிரி போட்டு ஒரு புள்ளி வந்து மேல கோடு வரதுனால ஃபா ஆச்சு இல்லையா. ஃபா ஃபி ஃபூ வா வி வு பா பி பு மா மி மு ஆச்சு ஆமாவா இல்லைங்களா. ஆனா குரல்ல அங்கங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கோடு மேல வரும், கீழே ரெண்டு கோடு வரும், மேல இந்த இந்த கொக்கி மாதிரி இருக்கிறது ரெண்டு, ஒன்னு நேராவும் இந்த ஊக்கு போடுற மாதிரி போட்டுட்டு இன்னொன்னு ஒன்னும் வரும், அதாவது ரெண்டு கொக்கி வரும் ஆப்போசிட் சைட்ல வர்ற மாதிரி வரும் சரிங்களா. இப்ப இதுக்கு என்ன நம்ம சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. அதனால வேண்டி இத பாத்தீங்கன்னா மா, இது மா, மாக்கு பக்கத்துல ஒரு துணைக்கால் வந்துருச்சு அப்ப மா மா ஆமாவா இல்லைங்களா. ஆனா மேல ரெண்டு கோடு வந்துருச்சுன்னா மண்ணன் மண்ணன் சொல்லிக்கணும். இந்த துணைக்காலுக்கு வேல்யூ இல்ல ஓகேங்களா. அப்ப இது மண்ணு, மாக்கு மேல ரெண்டு கோடு வந்துச்சுன்னா மண்ணு, மாக்கு கீழே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா மின்னு, மாக்கு மேல அந்த ரெண்டு கொக்கி ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா மும்முன்னு. இன்னும் மத்ததுக்கெல்லாம் பாருங்களேன் நான் சொல்றேன், இங்க வந்து மாக்கு மேல இந்த ரெண்டு கொக்கி வந்துச்சுன்னா மும்முன்னு சொல்லணும், மும்மு மும்முன்னு சொல்லணும். அதே வேற எழுத்துக்கு பாருங்களேன், இது பாக்கு மேல ரெண்டு கோடு வர்றதுனால பண்ணு, இது கீழே வர்றதுனால பின்னு, இது வந்து பாக்கு மேல ரெண்டு கொக்கி வர்றதுனால புண்ணுன்னு தான் சொல்லணும். அதே போல வண்ணு, வாக்கு மேல ரெண்டு கோடு வந்தா வண்ணு, கீழே ரெண்டு கோடு வந்தா விண்ணு, அதே போல வாக்கு மேல ரெண்டு கொக்கி வந்துச்சுன்னா உண்ணுன்னு தான் சொல்லணும். ஆனா மாக்கு மட்டும்தான் மும்முன்னு சொல்லணும் ஓகேங்களா. அதை மட்டும் நினைப்பு வச்சுக்கோங்க. அப்ப மேல ரெண்டு கோடு வந்தா இப்ப தெரியும், ஒரு கோடு வந்துச்சுன்னா ஃபான்னு சொல்லிடுறோம், அதே போல கீழே ஒரு கோடு வந்துச்சுன்னா ஃபீன்னு சொல்றோம், ஆனா கீழே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா ஃபின்னு சொல்றோம் ஓகேவா. இதே போலதான் ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் நமக்கு நாம படிச்சது 29 லெட்டர் படிச்சோம்ல, 29 லெட்டருக்கும் இதே மூணு மூணும் சேர்த்துக்கணும். நாம் வண்ண விண்ண உண்ண பண்ண பின்ன புண்ண மம்ம மிம்ம மும்ம ஓகேவா. அதே தான் இருக்கு பாருங்களேன் இருக்கா. அதே போல ஃபன்னு ஃபின் ஃபுன்னு சன்னு சின்னு சுன்னு தன்னு தின்னு துன்னு தன்னு தின்னு துன்னு. அதே போல ஜா ஜா ஜன்னு ஜின்னு ஜுன்னு சன்னு சின்னு சுன்னு. இது சாது இல்ல, சா சன் சன் சின் சுன்ன. இது தா ஓகே தன்ன. இப்படி போட்டு மேல ரெண்டு ரெண்டு புள்ளி மேல வந்துச்சுனாவே அது தாதா நினைப்பச்சுக்கோங்க. அப்ப குரான்ல எங்க வேணாலும் மேல ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா தா, அப்ப இது தன்னு ஆயிடுச்சு பாருங்க. தின்ன நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் பாருங்க இங்க இப்படி கொடுத்துருக்காங்க. முட்டை போல போட்டு மேல ரெண்டு புள்ளி வச்சாலும் தன்னு தான். அதே போல மேல இப்படி பா மாதிரி போட்டு மேல ரெண்டு புள்ளி வச்சாலும் தாதா, கீழே கோடு ரெண்டு வர்றதுனால தின்னாச்சு பாருங்க துண்ண.
முட்டை போல போல வச்சு ரெண்டு புள்ளி வச்சு மேலே ரெண்டு குறி வந்துருச்சு. அப்போ அடுத்த வீடியோவில் குரானில் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் நீட்டி எந்த அளவுக்கு நீட்டி ஓதணுங்கிறத பற்றி பார்க்கலாம்.